بسم الله الرحمن الرحيم. அடுத்து பாருங்க மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா, குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்களின் படிதான் நாம் விளங்கணும், அவங்கள பின்பற்ற வேண்டும் என்பதற்கு சில நடைமுறை சார்ந்த சில யதார்த்தமான குர்ஆன் ஹதீஸ்லேருந்து ஆதாரங்களை பாருங்கள். முதலாவது ஆதாரம் என்னவென்று சொன்னால், ஏன் குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் படி நம்ம விளங்கணும், அதில் நம்ம அவங்கள பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அதற்கான ஒரு காரணம், சஹாபாக்கள் இந்த குர்ஆன் ஹதீஸை நேரடியாக ரசூல்லாட்டந்து எடுத்தவங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க. அப்போ இந்த மார்க்கத்தை ரசூல்லாட்டந்து நேரடியாக எந்த வகி ரசூல்லாட்டந்து இறங்குச்சோ அந்த வகியை ரசூல்லாவுடைய நாவிலிருந்து நேரடியாக பெற்ற சமுதாயம், ரசூல்லாட்டிருந்து நேரடியாக இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்ட சமுதாயம் அது. எனவே தான் மற்ற எல்லாரையும் காட்டினோம் அவர்கள் இந்த குர்ஆன் சுன்னாவை மிக சரியான முறையில் விளங்கினாங்க. ஆகவே தான் அவங்களுடைய விளக்கத்தை அவசியமாக எடுக்கணுன்றோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க, 62வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில், ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாதி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமஹும் அல்கிதாப வல்ஹிக்மா வஇன் கானூ மின் கப்லு லஃபீ ழலாலி முபீன். அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள்ட்ட எழுத படிக்க தெரியாத சமுதாயத்தை என்ன செய்து அவங்கள்டே ஒரு தூதரை நாம் அவர்களுக்கு அனுப்பினோம், அவர் அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் முன்பு ஓதி காட்டுகின்றார்கள், அவர்களை பரிசுத்தப்படுத்துகின்றார்கள். வயு அல்லிமஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, இந்த நபி அந்த மக்களுக்கு கிதாப் என்கின்ற வேதத்தையும் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஞானம் சுன்னாவையும் கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறோம். ஏன் சஹாபாக்கள் படி மார்க்கத்தை விளங்கணும் என்று சொன்னால், இந்த வஹி எந்த நபியின் மீது இறங்கியதோ அந்த நபியினுடைய நாவிலிருந்து நேரடியாக மார்க்கத்தை எடுத்தவங்க, நேரடியாக இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டவங்க அவர்கள்தான் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அம்சங்களை சரியாக விளங்கி கொண்டவர்கள். பின்னாடி வந்த ஒருத்தவர், நான் வந்து அந்த நபி சஹாபாக்கள் நல்ல நல்ல முறையில் விளங்கிக் கொள்வேன் சொன்னா, இப்ப நேரடியாக இந்த மார்க்கத்தை எடுத்தவங்க சரியா விளங்கல, சரியா புரியல, அல்லாவால் சான்றளிக்கப்பட்ட தூதரால் சிலாக்கித்து சொல்லப்பட்ட அவர்கள் மார்க்கத்தை சரியா புரியல, நான் வந்து சரியா புரிஞ்சுக்கிறேன், நான் சொல்றதுதான் சரியான வழின்னு சொன்ன, அப்ப இதை நம்ம எப்படி பார்க்கறது? இதை விட பெரிய அறியாமை வேற என்னவாக இருக்க முடியும்? அடுத்து பாருங்க ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை எப்படி ரசூலாட்டு நேரடியாக எடுத்தார்களோ அதே மாதிரி தான் எடுத்த இந்த மார்க்கத்தை, தான் விளங்கிய இந்த மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றி நடந்தவர்களும் அவர்கள். இந்த உத்தரவாதம் யாருக்குமே கிடையாது. இந்த மார்க்கத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி காட்டுங்க யார்னு சொன்ன சஹாபாக்கள். இதுக்கு ஆதாரம் பாருங்க, சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், ரசூல்லா சொல்கிறாங்க, மாமின் நபியின் பஅஸஹுல்லாஹு ஃபீ உம்மத்தின் கப்லி இல்லா கான லஹு மின் உம்மத்தி ஹவாரியூன் வஸ்ஹாபுன் யஅஹுதூன பிஸுன்னத்திஹி வயக்தூதூன பிஅம்ரிஹி ثم انها تخلف من بعدهم خلوف يقولون ما لا يفعلون. ரசூல்லா சொல்கிறாங்க, ஒவ்வொரு சமுதாயத்திலையும், எனக்கு முன்னாடி போன சமுதாயத்தில் ஒவ்வொரு நபியும் அல்லாஹ் அனுப்புனானே அவங்கள பின்பற்றக்கூடிய அந்த உம்மத்தில் எப்படி மக்கள் இருப்பாங்கன்னு சொன்ன அந்த நபிக்கு சிறப்பு உதவியாளர்களும் தோழர்களும் இல்லாமல் இருந்ததில்லை. எனக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் சிறப்பிற்குரிய, அதாவது சிறப்பு தோழர்களும் அதே மாதிரி அவங்களுடைய சிறப்பு உதவியாளர்களும் அவங்களுக்கு இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்ன, அந்த நபியினுடைய சுன்னத்தை எடுப்பார்கள், அவங்களுடைய கட்டளை அப்படியே பின்பற்றி நடப்பார்கள். ரசூலா சொல்கிறாங்க, ஒவ்வொரு நபிக்கும் அது இருப்பாங்க. ஒவ்வொரு நபியோட அல்லாஹ் சில தோழர்கள் அனுப்புவான், அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, சில உதவியாளர்கள் அனுப்புவான், அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, இந்த நபியை அப்படியே பின்பற்றுவார்கள். அவங்களுக்கு அப்புறம் சில மக்கள் வருவாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்ன அவர்கள் செய்யாதது என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. மார்க்கத்தை செய்யாத விஷயங்களை என்ன செய்வாங்க, எடுத்து சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க சரியாக பின்பற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க.
அப்ப ரசூல்லாவே சொல்றாங்க, ஒவ்வொரு நபிக்கு அல்லாஹ் சில தோரல வச்சிருப்பான், அவங்க இந்த மார்க்கத்தை என்ன செய்வாங்க, சரியான முறையில் பின்பற்றி நடப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூது சாசம் சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் வெறுமனே குரான் சுன்னாவை மட்டும் என்ன செஞ்சிடல, ரசூல் அடைந்து கற்றுக்கல, மாறாக இதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க, செயல்படுத்தி காட்டினாங்க. அதற்கு ரசூல்லாவே சான்று அளிக்கிறாங்க. மேலும் பாருங்க, சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னு சொன்ன முஸ்னத் அகமது வரக்கூடிய ஹதீஸ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு சொல்றாங்க, ரசூல்லாட்டிருந்து சஹாபாக்கள் 10 வசனங்களை கேட்டாங்கன்னா அதை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி காட்டாத வரைக்கும் வேறு வசனங்களை கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை பின்பற்றி முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப அவங்க இந்த மார்க்கத்தை சரியா விளங்கிக்கல, ஒழுக்கம் இல்லாத, இபாதத்தில் பேணுதல் இல்லாத ஒருத்தன் வந்து நான் மார்க்கத்தை சரியாக விளங்கிக் கொள்வேன் என்று சொன்னால் இதை விட பெரிய அறியாமல் என்னவாக இருக்கும், இதை விட பெரிய வழிகிழவர் என்னவாக இருக்கும். அடுத்து பாருங்கள் மூன்றாவது ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஏன் சஹாபாக்கள் விளங்கியபடி மார்க்கத்தை நம்ம விளங்கணும், ஏன் அவங்கள நம்ம பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான மூன்றாவது ஒரு காரணம் என்ன, சஹாபாக்கள் இந்த உம்மத்திற்கு குர்ஆனையும் சுன்னாவையும் ரசூலாட்டம் எடுத்து கொடுத்தாங்களே, அவர்கள் இந்த வஹி எப்போ இறங்குச்சு, எதனால் இறங்குச்சு, யாரை குறித்து பேசுது, இதுக்கான பின்னணி என்ன என்ற விஷயங்களையெல்லாம் அறிந்தவர்கள். அவர்கள் வஹி இறங்கியதை கண்கூடாக பார்த்தவர்கள். ஆகத்தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, குர்ஆனில் உள்ள வசனங்களை பற்றி அந்த வசனம் எங்கே இறங்கியது, யார் குறித்து பேசுகிறது என்பதை நான் நன்கு அறிவேன் என்று சொன்னார். அலி ரதியல்லாஹு சொல்றாங்க, குர்ஆனில் உள்ள ஆயத்துகள்ல சில ஆயத்துக்களை பற்றி அது இரவில் இறங்கியதா பகலில் இறங்கியதா எங்கு இறங்கியது என்கின்ற விவரத்தை நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வேறு யாருக்காவது இருக்குதா? மேலும் பாருங்க, சஹாபாக்கள் இந்த குர்ஆன் சுன்னாவை எப்படி மிக சரியாக அறிந்து கொண்டார்கள், என்ன பின்னணியில வகி இறங்கியது வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். நம்ம வெறுமனே குர்ஆனை படிச்சுட்டு போயிடுறோம், ஹதீஸுகளுடைய தமிழாக்கத்தை படிச்சுக்கிட்டு எங்களுக்கு தான் மார்க்கு நல்லா புரிஞ்சுச்சுன்ற மாதிரி நம்ம போயிடுறோம். ஆனால் சஹாபாக்களை பாருங்க, அபு அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்தில் 195வது வசனத்தில் சொல்றான், வ அன்ஃபிகூ ஃபீ ஸபீலில்லாஹ் வ லா துல்கூ பி ஐதீகும் இல தஹலுகா. அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான், அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள், உங்களுடைய கரங்களை நீங்களே என்ன செய்யாதீங்க, நாசப்படுத்தி கொள்ளாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை குறித்து அபு அய்யூப் அல் அன்சார் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த வசனம் ஏன் தெரியுமா இறங்குச்சு, சில பேர் தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய செல்வம் தொடர்பான விஷயத்திலும் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க, ஜிஹாத் என்ற கடமையை விட்டு விட்டார்கள். அப்போ தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான், ஜிஹாத் என்ற கடமையை நீங்கள் விடுறீங்க, இது என்ன ஆகும் தெரியுமா, இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு நீங்கள் இருக்கும்போது ஜிஹாத் என்ற கடமையை விட்டா இது உங்களுடைய கரங்களை நீங்களே நாசப்படுத்திக் கொள்வதாகும் என்ற வசனத்தை அல்லாஹ் அதற்காகத்தான் இறக்குனான்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பின்னணியெல்லாம் என்ன செஞ்சுருந்தாங்க, அறிந்து வைத்திருந்தார்கள். இதற்கு இன்னொரு உதாரணம் கூட பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்தில் 158வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லா ஃபமன் ஹஜ்ஜல் பைத அத்மர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா. அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்தில், ஸஃபா மற்றும் மர்வாவுக்கு மத்தியில் தொங்கு ஓட்டம் போடுறீங்களே, அவ்வாறு தொங்கு ஓட்டம் போடுவதில் யாரெல்லாம் ஹஜ் செய்கிறாங்களோ உம்ரா செய்கிறாங்களோ அவர்கள் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் தொங்கு ஓட்டம் போடுவதில் அவர்கள் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை குறித்து மஸ்ரூக் என்கின்ற ஒரு தாபை ஆயிஷா ரதியல்லாஹு கேட்குறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களே அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்தில் உம்ரா மற்றும் ஹஜ் செய்யும் போது சஃபா மர்வாவுக்கு மத்தியில் தொங்கு ஓட்டம் ஓடுவதில் குற்றம் இல்லைன்றான், அப்போ சை செய்யாமல் இருக்கலாமான்னு கேட்குறான். அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு சொல்ற, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த வசனம் ஏன் தெரியுமா இறங்குச்சு, அன்சாருகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவர்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக நீ வந்தாங்கன்னா இந்த சஃபா மலைக்கு பக்கத்தில் நாயிலா என்று சொல்லக்கூடிய அந்த பெண் சிலை தெய்வம் இருந்துச்சு, அங்கே வந்து நிற்பாங்க, நின்று நேர்ச்சி பண்ணிட்டு தான் சை செய்ய ஆரம்பிப்பாங்க, தொங்கு ஓட்டம் கூட ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அவங்க இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் முஸ்லீம் ஆனதுக்கப்புறம்
அவர்களுக்கு இந்த விஷயம் உறுத்தலாக இருந்துச்சு. இப்பெல்லாம் பண்ணுமேன்னு அப்போதான் அல்லாஹ் சொல்கிறான், சஃபா மற்றும் மர்வா என்பது அல்லாஹ்வுடைய அத்தாச்சி, எனவே நீங்கள் உம்ரா செய்யும் போது ஹஜ் செய்யும் போது அவற்றுக்கு மத்தியில் தொங்கு ஓட்டம் போடுவதில் குற்றம் இல்லை என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த மக்களுக்கு சொல்கிறான். அப்போ இந்த நோக்கத்துக்காக தான், இந்த காரணத்துக்காக தான் வசனம் இறக்கப்பட்டது என்று ஆயிஷா ரழியல்லாஹு சொல்கிறாங்க. இந்த விளக்கத்தை நம்ம எடுக்கலைன்னு சொன்னால் இந்த வசனத்தை நம்ம சரியாக விளங்கி கொள்ளவே முடியாது. இந்த விளக்கத்தை நம்ம விட்டுட்டோன்னு சொன்னால், ஆயிஷா ரழியல்லாஹு சொல்லக்கூடிய இந்த விளக்கத்தை நம்ம எடுக்கலைன்னு சொன்னால், சை என்பது கடமை இல்லைன்ற ஒரு தோரணை இதில் வந்துடும் இந்த வசனத்திலிருந்து. ஆகவே தான் சஹாபாக்களுடைய விளக்கம் மிக மிக அவசியம் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது என்பது பார்க்குறோம். ஆகவே தான் பாருங்கள், உமர் ரழியல்லாஹு அவர்கள் ஒரு முறை கேட்குறாங்க மக்கள்கிட்ட, மக்களே சஹாபாக்களே, நமக்கு குரான் ஒன்றாக இருக்கிறது, நமக்கு நபியும் ஒருத்தவங்களாக தான் இருக்கிறாங்க, நமக்கு ஒரே கிபிலா தான், எனினும் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை நம்ம வந்து விளங்குறதுல, குரானை விளங்குறதுல நமக்குள்ளே ஏன் இத்தனை கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அப்துல்லா இபின் அப்பாஸ் சொல்கிறாங்க, அமீர் முஃமினீனே, இன்னா உந்தில் அலைனல் குர்ஆன் ஃபக்ரஅனாஹு வஅலிம்னா ஃபீமா நஸல் சொல்கிறாங்க. அமீர் முஃமினீனே, மீன்களுடைய அமீரே, நம் மீது அல்லாஹ் என்ன செய்தான், இந்த குரானை இறக்குனானே அதை நாம் ஓதினோம் படித்தோம், அலிம்னா ஃபீமா நஸல், எதுக்காக இறக்கப்பட்டுச்சு என்பதை கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வசனம் வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு என்பது நமக்கு தெரியும். ஆனால் وانه سيكون بعدنا اقوام يقرؤون القران ولا يدرون فيما نزل فيكون لهم في راي فاذا كان لهم في راي اختلفوا فاختلفوا اقتتلوا சொல்றாங்க. எங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய மக்கள், நமக்கு அப்புறம் வரக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, குர்ஆன் அவங்க படிக்கிறாங்க, ஆனா இது யாரை பத்தி பேசுது, ஏன் இறங்கச்சிற பின்னணி தெரியாத காரணத்தினால அவங்கள படிக்கும் போது ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு கருத்து அவங்களுக்கு வருது, இந்த கருத்து வேறுபாடுகள் வர்றதுனால அவங்க பிளவுபட்டு போகின்றார்கள், இத்தகைய பிளவினால் அவர்களுக்குள் என்னாகிறது, சண்டை ஏற்படுகின்றது என்று சொல்லி அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரானுடைய நடையை மட்டும் அவங்க பதிவு செஞ்சுட்டு போகல, ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸை சொன்னாங்க அப்படியே நீங்கள் இதை எடுத்துக்கங்கன்னு சொல்ல, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற விபரம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இது ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான், என்ன பின்னணி என்பதை என்ன செஞ்சுருந்தாங்க, அறிந்திருந்தாங்க. இதை தெரியலன்னு சொன்னால் குரான் சொன்னால் நம்மால் சரியாக விளங்கி கொள்ளவே முடியாது என்பதை நாம் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ஏன் குரான் சுன்னாவை சஹாபாக்கள் படி தான் விளங்கணும் என்பதற்கு நான்காவது ஒரு ஆதாரம் என்னென்னா, சஹாபாக்கள் இந்த குரான் சுன்னாவை ரசூலாட்டு நேரடியாக எடுத்தாங்க பார்த்தீங்களா, எடுக்கும்போது எங்கெல்லாம் அவர்களுக்கு சந்தேகம் வருமோ, எங்கெல்லாம் கேள்வி வருமோ, அதை நேரடியாக ரசூலாட்டை கேட்டு தெளிவை பெற்றவர். இந்த சிறப்பு இவர் யாருக்குமே இல்லை, வஹி இறங்கிய ரசூலாட்டே நேரடியாக கேட்டு தெளிவுபட்டுட்டாங்க. பாருங்கள் அல்லாஹ் குர்ஆனில் ஆறாவது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் சொல்கிறான், அல்லதீன் ஆமனு வலம் எல்பிஸ் ஈமானும் பிஸுல்மின் உலாயிக்க லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன், எவர்கள் ஈமான் கொண்டு தன்னுடைய ஈமானை துலும் என்று சொல்லக்கூடிய பாவத்தோடு அநீதியோடு கலந்து விடாமல் இருக்கிறாரோ அவர் அபயம் பெற்றவர், நேர்வழியில் இருக்கிறார். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டுட்டு பாவம் செய்யாமல் இருந்தால் அவங்க அபயம் பெற்றவர்கள், அவர்கள் நேர்வழியில் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் இறங்கின உடனே ரசூலாட்ட சஹாபாக்கள் வராங்க, அவங்க தாய்மொழி அரபி, வந்து கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ஈமான் கொண்டுட்டு எவர்கள் தன்னுடைய ஈமானை ஜுல்ம் என்று சொல்லக்கூடிய அநீதியோடு பாவத்தோடு கலக்காமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் நேர்வழி பெற்றவங்க, அவங்க தான் அபயம் பெற்றவங்கன்னா, நம்மெல்லாம் மனிதர் தானே, ஈமான் கொண்டதுக்கப்புறம் பாவம் செஞ்சிடறோமே, அப்போ நம்ம நேர்வழி இல்லையா, இது எங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குதுன்னு கேட்டாங்க. அப்போ ரசூலா அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, இந்த வசனத்தில் ஜுல்ம் என்பது பாவம் என்பது எல்லா பாவத்தையும் குடிக்கிற, இன்ன ஷிர்கல ஜுல்முல் அஸீம், அல்லாஹ் சொல்கிறான குர்ஆனில் ஷிர்க் தான் மாபெரும் அநீதின்னு, அந்த பாவத்தை குறித்து தான் இந்த வசனம் பேசுதுன்னு சொல்லி ரசூல்லா அவங்களுக்கு விளக்கி சொல்கிறாங்க. ஆக இப்படியா எங்கெல்லாம் தெளிவு வேணுமோ, எங்கெல்லாம் ஒரு வசனம் அவங்களுக்கு விளங்கலையோ, மார்க்கத்தினுடைய ஒரு தகவலை அவங்களால விளங்கி கொள்ள முடியலையோ, அதை தெளிவு வேண்டதாக இருந்துச்சோ, அங்கே என்ன பண்ணாங்க, நேரடியாக ரசூல்லாட்டை கேட்டு என்ன செய்தாங்க, தெளிவை பெற்றார்கள். இதற்கு பல ஆதாரங்கள் நம்ம என்ன செய்யலாம், ஹதீஸில் பார்க்கலாம். ரசூல்லா சொல்கிறாங்க, கியாமத்து நாள் நெருங்கும்போது என்ன ஆகும்,
ஹர்ஜ் ஏற்படும். சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஹர்ஜ் என்றால் என்ன? ரசூலா சொல்கிறாங்க, அல் கத்ல், கொலை, கொலை அதிகமாகுன்றாங்க. இதை மாதிரி நிறைய சந்தர்ப்பம், வஹன் என்றால் என்ன, இதெல்லாம் என்ன செய்வாங்க ரசூல்லாட்ட சஹாபாக்கள் கேட்டு தெளிவைப்பட்டார்கள். ஒரு சில ஹதீஸுகளில் பார்க்குறோம், புகாரியில் கூட வரும்போது ரசூல்லா ஹஜ்ஜத்துல் விதாவில் உரை நிகழ்த்தும் போது சொல்கிறாங்க, மக்களே நான் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா, இது எந்த நாள் தெரியுமா, அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், இந்த மாதமும் தெரியும், எந்த இடம் எல்லாமே தெரியும். தெரிந்த போதில் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹு ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் மிக அதிகமாக தெரியும். எந்த மாதம் என்பதும் அவங்களுக்கு தெரியும், எந்த நாள் என்பதும் தெரியும், எந்த இடம் என்பதும் தெரியும். ஏன் ரசூல்லா கேட்கும்போது சொல்லலை, ரசூல்லா இதில் ஏதாவது கூடுதலான தகவலை தராங்களா, வேறு எது நமக்கு இது தகவலை தெரியப்படுத்துகிறாங்களா என்பதற்காக வேண்டி இப்படி அவர்கள் நடந்து கொண்டார் என்பதை பார்க்கணும். இந்த அளவுக்கு இல்மை பெறுவதிலையும் மார்க்கத்தை அறிவதிலையும் தன்னுடைய வாழ்க்கையே முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு சமுதாயத்தை இன்றைக்கி சில பேர் என்ன பண்ணுறாங்க, மிக சாதாரணமாக அவங்களுக்கெல்லாம் என்ன மார்க்கும் தெரியும், அவங்கள்ட்ட நான் கம்ப்யூட்டர் இருந்துச்சா, லேப்டாப் இருந்துச்சா, அது மக்தபத்து ஷாமிலாக இருந்ததா என்கின்ற மாதிரிலாம் சில அறியாமையான வாதங்களை வச்சு என்ன செய்கிறாங்க, இப்படி கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இதுவும் என்ன, சஹாபாக்களுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்தான், மார்க்கத்தை சந்தேகங்களை அதனுடைய தெளிவை மார்க்கத்தை யாருக்கிட்டேருந்து எடுத்தாங்களோ அவங்கள்ட்டேருந்து நேரடியாக எடுத்தாங்க, நேரடியாக தெளிவை பெற்றாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு அவங்கள தவிர யாருக்குமே கிடைக்கல. அடுத்து பாருங்க, ஐந்தாவது ஒரு விஷயம், ஏன் சஹாபாக்கள் படிதான் மார்க்கத்தை விளங்கணும் என்பதற்கு ஐந்தாவது ஒரு விஷயம் ஏன்னு சொன்னால், இன்றைக்கி இஸ்லாம் என்ற பேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காதியானியும் தான் தான் சத்திய பாதையில் பயணிக்கிறதா சொல்கிறோம், ஹதீஸை மறுக்கிறவங்களும் நாங்கள் தான் சத்திய பாதையில் பயணிக்கிறதா சொல்கிறாங்க, 19 கூட்டங்களும் நாங்கள் தான் சத்திய பாதையில் பயணிக்கிறோன்றாங்க. இப்படி அதே மாதிரி பரேலிவிகள், கபர் வணங்கிகள் இவங்களும் தாங்க தான் சத்திய பாதையில் பயணிப்பதாக சொல்கிறாங்க. இத்தகைய சூழலில் இஸ்லாம் என்கின்ற பெயரில் பார்த்திங்கன்னா தெளிவு மற்றும் குழப்பம், நல்லது கெட்டது இது ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு காலத்தில் வாழ்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்கன்னா, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இஸ்லாத்தின் பெயரால் தர்கா வழிபாடு கிடையாது, இஸ்லாத்தின் பெயரால் அல்லாவை தவிர்த்து வணங்கப்படக்கூடிய முஸ்லீம்கள்லாம் செய்யலை, நீங்கள் பெயரை வச்சுக்கிட்டு அவங்க காலத்தில் ஹதீஸை மறுக்கிறவங்களாம் இல்லை, அப்படி தெளிவான ஒரு நிலையில் இருந்தாங்க. பாருங்க, புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது, புகாரியில் 1010 நம்பர் ஹதீஸ், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பஞ்சம் ஏற்படுது. பஞ்சம் ஏற்படும் போது அல்லாஹ்ட்ட துவா கேட்குறாங்க, அல்லாஹும்ம இன்னா குன்னான தவஸ்ஸுல இலைக்கபி நபியினா ஃபதஸ்கீனா வ இன்னான தவஸ்ஸுல இலைக்கபி அம்மி நபியினா ஃபஸ்கீனா, அல்லாஹ் எங்கள் நபி உயிர் வாழ்ந்தார்கள், அப்போது எங்கள் நபியை கொண்டு நாங்கள் என்ன செய்தோம், அந்த வசீலான்ற வார்த்தை வருது, அவங்க துவா செய்வதை கொண்டு நாங்கள் உன்னிடத்தில் மலையை வேண்டும், எங்களுக்கு மலையை கொடுத்த. இப்போது நபியினுடைய சிறிய தகப்பனார் அப்பாஸ் அவங்க இருக்கிறாங்க, அவங்க துவா செய்வாங்க, அவங்க துவா செய்வதை கொண்டு எங்களுக்கு நீ மலையை பொழிய செய் என்று துவா கேட்டாங்கன்றதை பார்க்கணும். இந்த இடத்துல நத்தவசல்னு வருது பார்த்தீங்களா, வசீலான்ற வார்த்தை வருது. இந்த ஹதீஸை எப்படி வழங்குறாங்க பரேலிகள் மற்ற வழித்தவரைய கூட்டங்கள், பாருங்க வசீலான்ற வார்த்தை வருது, சஹாபாக்கள் ரசூல்லா பேரில் வசீலா தேடினாங்க என்ற மாதிரி இதை ஆதாரமாக காட்டி என்ன பண்ணுறாங்க, இறந்தவங்கள்ட்ட உதவிகளை கேட்கறதுக்கு இதெல்லாம் ஆதாரமாக காட்டுறாங்க. ஆனால் சஹாபாக்கள் தெளிவாக இந்த ஹதீஸில் இருந்து வழங்குறோம், இந்த ஹதீஸில் உமர் ரலும் சரி மற்ற சஹாபாக்களும் சரி யாருமே என்ன செய்யலை, ரசூல்லாவை கொண்டு துவா, ரசூல்லாவை கொண்டு மலைய வேண்டல, எதை கொண்டு மலைய வேண்டாங்க, ரசூல்லா துவா செய்வாங்க, அந்த துவா செய்வதை கொண்டு அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கிடுவான். அப்போ எதை வசீலாவாக தேடினாங்க, அவங்க எந்த வசீலா வைத்தார்கள், துவாவை வசீலா வைத்தார், ரசூல்லா வைக்கல, ரசூல்லாவை தான் வச்சிருப்பாங்கன்னா ரசூல்லா மரணிச்சதுக்கு அப்புறம் ரசூல்லா என்ன செய்திருப்பாங்க, அவங்களுடைய ரவுதாவில் போய் கபர்ல நின்று ரசூல்லா வச்சு கேட்டிருப்பாங்க வசீலாவை, அப்படி கேட்கல, எதை கேட்குறாங்க, உயிரோடு வாழ்ந்த அப்பாஸ் தொழுகை நடத்தி துவா கேட்க சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் இந்த தெளிவு இருந்தது, இன்னைக்கு என்ன அந்த தெளிவு இல்லை, வசீலான்ற பேர்ல சிறுக்கு செய்வதை பார்க்கணும், சிறுக்கு விழுறதை பார்க்கணும், ஆனா அவங்க அப்படி இல்லை, என்ன பண்றாங்க, ரசூல்லாவுடைய துவா, உயிர் வாழும்போது ரசூல்லா துவா கேட்டாங்க, அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கிட்டான், துவாவை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சான், மலையை பொறை செய்தான், ரசூல்லா மரணிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்பு இல்லை, இப்ப யார் செய்ய முடியும்,
உயிரோடு இருக்கக்கூடிய அப்பாஸ் செய்வாங்க, அவங்க வயதில் மூத்தவர்கள், ரசூல்லாவுடைய சிறிய தகப்பனார். எனவே அவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், மலை தொழுகை நடத்தி துவா கேட்பதற்காக அவங்கள்ட்ட சொல்றோம். நாங்கள் இப்படி மார்க்கத்தை அணுகினாங்க, அவங்கள்ட்ட எந்த விதமான கொள்கை வழிகாட்டு தடுமாற்றங்கள் இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தூய இஸ்லாம் என்கின்ற பெயர்லேயே பல வழிகாட்டுகளும் பல குழப்பங்களும் இருக்கிறத பார்க்கிறோம். இதை இன்னொரு விஷயத்தின் மூலமாக தெளிவாக விளங்கலாம். பாருங்க, ஒரு சம்பவம் வருது. அப்பாத் இப்னு அவ்வாம் என்று சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க, ஷரீக் இப்னு அப்துல்லா, அத்பாவு தாபீன், தாபீன்களுக்கு அடுத்து வந்தவர் ஷரீக் இப்னு அப்துல்லா என்பவர் என்ன செய்கிறாரு, எங்கள்கிட்ட ஒரு முறை வந்தார். அப்போ நாங்கள் சொன்னோம், ஷரீக் அவர்களே, எங்கள்கிட்ட இந்த மோத்தசிலாக்கள் இருக்கிறானுங்க, இவனுங்க வந்து எந்திர ரப்பில் சமாய் துனியா, ஒவ்வொரு நாளும் இரவின் மூன்றாவது பகுதியில் அல்லாஹ் முதல் வாரத்துக்கு இறங்கி வர்றானு அந்த ஹதீஸை இந்த மோத்தசிலாக்கள்லாம் மறுக்கிறானுங்க. அதே மாதிரி சொர்க்கவாசிகள் நாளை சொர்க்கத்தில் அல்லாவை பார்ப்பார்கள் என்று ஹதீஸை இவங்க மறுக்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஷரீக் என்கின்ற அந்த அறிஞர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்ன, இந்த ரெண்டு தலைப்புலையும், அதாவது அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வர்றது சம்மந்தமாக ஒரு 10 ஹதீஸையும், அதே மாதிரி நாளை மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் அல்லாவை பார்ப்பாளர் சம்பந்தமான 10 ஹதீஸுகளை அறிவிச்சுட்டு சொல்கிறாங்க. இம்மா நஹ்னு ஃபஅஹதுனா தீனனா அன் அபனா இன் ஸஹாபத்தி ரசூலில்லா, சொல்கிறாங்க நாங்கள் இந்த மார்க்கத்தை எப்படி தெரியுமா எடுத்துருக்குறோம், சஹாபாக்கள்ட்டு எடுத்தாங்க, அவனுடைய குழந்தைகள், அவங்களுக்கு அடுத்து வந்தவங்க, அவங்கள்ட்டு நாங்கள் எடுத்தோம். அவங்க யார்கிட்ட எடுத்தாங்க, சஹாபாக்கள்ட்ட எடுத்தாங்க. ஆகவே தான் நாங்கள் இந்த ஹதீஸை நாங்கள் சொல்கிறோம். அவங்க பேச்சு நீங்கள் கேட்காதீங்க, மோத்தசிலாக்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் வழி தவறிய பாதிக்கு போயிடாதீங்கன்னு உபதேசம் பண்ணுறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வழி தவறிய கூட்டங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எழுப்பும் போது அன்று வாழ்ந்த அத்பாவு தாபீன்கள் எது சொல்கிறாங்க, தாபீன்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துருக்கோம் தெரியுமா, சஹாபாக்கள் எடுத்துருக்குறோம், இதுதான் நேர்வழி, இதிலேயே பயணிங்க, அந்த மோத்தசிலாவுடைய வழியில் போயிடாதீங்க என்று எச்சரிக்கை செய்தார் என்று பார்க்குறோம். அதனால தான் இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, உசூல் சுன்னத் இந்தனா அத்தமஸ்ஸுக் பிமா கான அலைஹ அஸ்ஹாப் ரசூலில்லா வல் இக்திதாஉ பிஹிம் வதரக்குல் பிதா, சொல்றாங்க எங்களிடத்திலே சுன்னாவுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் எதை பற்றி பிடித்தார்களோ, எந்த பாதையை பற்றி பிடித்தார்களோ அதை பற்றி பிடிப்பதும் அதில் அவர்களை பின்பற்றுவதும் ஆகும் என்று சொன்னார்கள். எங்கள்கிட்ட சுன்னாவுடைய அடிப்படை என்ன, சஹாபாக்கள் எதை பற்றி பிடித்தார்களோ அதுவும் அதில் அவர்களை பின்பற்றுவதே ஆகும் என்று சொல்லி சொன்னாங்க என்பதை பார்க்குறோம். ஆக கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, சஹாபாக்களுடைய விளக்கத்தை ஏன் நம்ம எடுக்கணும், ஏன் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இது போன்ற காரணங்களை தெரியப்படுத்தலாம். அடுத்து இன்ஷாலா கூடிய சீக்கிரம் முடிச்சிடலாம். அடுத்து நான்காவது ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், சஹாபாக்களை பின்பற்றுவதென்றால் என்ன, இதையும் நம்ம விளங்கணும். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு சஹாபாக்களை வந்து பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய மக்களில் சிலருக்கு அலமதில் அதை பற்றி தெளிவு இருக்குது, பல பேருக்கு தெளிவில்லை. இப்போ இவங்க நிலைமை எப்படின்னா, சஹாபா விளக்கத்தையே எடுக்காத அதை வழிகேறுன்னு சொல்லக்கூடியவங்களை போய் எங்கே தெரியும், சலஃப் மனஜுன்னு சொன்னால் அவங்க சலஃப் மனஜன் என்ன நம்ம விளங்கிட்டாங்க, சலஃப் மனஜுன்னா ஏதோ 2010 தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில பேர் உருவா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ புதுசாக மனு சலஃப்னு உருவாக்கியிருக்கிறாங்கப்பா என்று மாதிரி தான் நினச்சிட்ருக்குறாங்க. இது இன்றைக்கி நேற்று வந்தது நான் அவங்கள சொல்கிறேனே, இது சஹாபாக்கள் காலத்துலேருந்தே உள்ளது, விளங்குதுங்களா. அதனால தான் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹவாரிஜிகள்ட்ட சொன்னாங்கன்னா, இப்போ உங்கள்ட்ட யாருமே சஹாபாக்கள் யாருமே உங்கள்ட்ட இல்லையப்பா அப்படின்ற மாதிரி என்ன செய்தாங்க, கேட்டாங்கன்றதை பார்க்குறோம். அப்போ சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுக்கிறதுனா என்ன, அவர்களை பின்பற்றுவது என்றால் என்ன என்பதை பற்றி சொல்லும்போது ஒரு 5 முக்கியமான தகவலை சொல்கிறோம் சுருக்கமாக. முதலாவது, சஹாபாக்களை பின்பற்றுவது, அவங்களுடைய விளக்கத்தை நாம் எடுப்பது, அவங்க விளங்குற மாதிரி மார்க்கத்தை அணுகுவது என்பதில் முதலாவது எந்த அம்சம் வரும்னு சொன்னால், சஹாபி ஒரு தகவலை சொல்லுவாங்க, அந்த தகவல் அவங்களுடைய சொந்த யூகமாகவும் இருக்க முடியாது, முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டவங்கள்டும் எடுத்தது கிடையாது. மேலும் அவங்க சொல்லக்கூடிய தகவலானது ஒருவேளை மறைவான ஞானத்தோடு தொடர்புடையதாக இருக்கும், அப்படி இல்லை அவங்க சொல்லக்கூடிய ஒரு தகவலானது ஒரு நன்மை கிடைக்கும் என்பதை குறித்தோ அல்லது ஒரு தண்டனை அல்லாவின் புறத்திலிருந்து ஏற்படும் என்பதை குறித்தோ பேசுவதாக ஒரு தகவல் வருது, அதில் ரசூல்லாவுடைய பெயர் இல்லாமல் சஹாபியே சொல்கிற மாதிரி வந்ததுன்னு சொன்னால், அப்படிப்பட்ட அந்த தகவல்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஹுக்முல் மர்ஃபூன் வாங்க. ஹுக்முல் மர்ஃபூன்னா இது ரசூல்லாவே சொன்ன அந்த ஹதீஸினுடைய தரம் மாதிரி,
ரசூல்லா சொன்ன அந்த ஹதீஸ் மாதிரி மர்ஃபு மாதிரின்னு சொல்லுவாங்க. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். உதாரணத்திற்கு ஜக்காத் மேட்டரில் ஃபஹால அலையில் ஹவுல் அபுதாவுல வரக்கூடிய ஹதீஸ், ஜக்காத் பொருள் மீது ஒரு வருடம் கடந்ததுன்னு சொன்னால் என்ன செய்யணும், அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். எந்த பொருளுக்கெல்லாம் ஜக்காத்து கடமையாகுமோ அதில் ஒரு வருடம் கடந்ததுன்னு சொன்னால் அதில் ஜக்காத்து கொடுக்கணும்னு ஒரு ஹதீஸ் வருது. இது இரண்டு விதமான அறிவிப்பு தொடரில் வருது. ஒரு அறிவிப்பு தொடரில் அலி ரதியல்லாஹு தொட்டு ரசூலுல்லா வரைக்கும் போதும், ஆனால் அந்த அறிவிப்பு பலகீனமாக இருக்குது. இன்னொரு அறிவிப்பு வருது, அந்த அறிவிப்பு அலி ரதியல்லாஹு ஸ்டாப் ஆகிடுது. அவங்க சொன்ன மாதிரி மௌகுஃப் மாதிரி வருது, ரசூலுல்லாஹ் பேர் சொட்டுலாம் வரல, அலி ரதியல்லாஹு சொன்ன மாதிரி வருது. அந்த ஹதீஸ் சரியாக இருக்குது. இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறாங்க முஹத்தீஸின்கள், இது அலி ரதியல்லாஹு சொல்வது போன்று இருந்தாலும் இது அவங்களுடைய சொந்த கூற்று கிடையாது. ஏன்னா மார்க்கத்தின் பேர் அவங்க இப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது ஃபி ஹுக்மில் மர்ஃபு, ரசூல்லா சொன்ன அந்த மர்ஃபு தரத்தில் உள்ளது. இதுவும் ஹதீஸ் மாதிரி சுன்னா இரண்டு வகைப்படும், அஸ்ஸுன்னத்து சரீஹா, ஒன்று தெளிப்படையான சுன்னத்து, ரெண்டாவது அஸ்ஸுன்னத்து கைரு சரீஹா, ஒன்று மறைமுகமான சுன்னத்து. இப்போ மறைமுகமான சுன்னத்தில் இதுவும் அந்த ஹதீஸின் தரத்துக்கு கீழே வந்துடும், ரசூல்லா சொன்ன அந்த மர்ஃபு சட்டத்திற்கு கீழே இதுவும் வந்துடும் நினைச்சுறாங்க, தெரியப்படுத்துகிறாங்க. இப்போ இது முஹதீஸின்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அதனால தான் ஜக்காத்து மேட்டரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்து கடமை என்பதில் சலஃபுகள் தெளிவாக இருக்கிறாங்க. நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய சில பேரை பார்த்தீங்கன்னா ஜக்காத்து எப்போ கடமைன்றதே தெளிவில்லை. எப்போ ஜக்காத்து கடமை, அந்த ஜக்காத்துக்கான அமௌண்ட் வந்தால் கடமை, அது மாதம் மாதமும் கொடுத்துக்கலாம், வார வாரமும் கொடுத்துக்கலாம், டெய்லியும் கூட கொடுத்துக்கலான்ற மாதிரிலாம் ஒரு நூதனமான கருத்துக்களை விஷயங்களை சொல்கிறாங்கன்றதை பார்க்குறோம். அப்போ சஹாபா விளக்கம் என்பது இவ்வாறு ஹதீஸோட அந்த மறைமுகமான அந்த தன்மை ஹதீஸுகளோடு வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள் இரண்டாவது சஹாபாக்களுடைய விளக்கம் அவங்களை பின்பற்றுவது என்பது என்ன. இப்போ இந்த சஹாபி வந்து தைமம் இது பண்ணாங்க, இந்த சஹாபி இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சில சம்பவங்கள் சஹாபியை தொட்டு குரான் ஹதீஸ் அதாவது ஹதீஸுக்கு மாற்றமாக சில விஷயங்கள் வருதுன்னா இப்போ இதில் வந்து சஹாபாக்களை பின்பற்றுவீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ சஹாபாக்களை பின்பற்றுவது என்று சொன்னால் அதை யார் பின்பற்றணும்னு சொல்கிறாங்களோ அவங்க என்ன விளக்கத்தை கொடுத்துருக்காங்க, காலங்காலமாக என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ சஹாபா விளக்கம்னு சொன்னால் ஒரு சஹாபி சொல்லிட்டு அப்படியே பின்பற்றுவதில்லை, மாறாக அதை எப்படி எடுக்கிறன்ற சில உசூல்கள்லாம் இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சஹாபா விளக்கம் சஹாபாக்களை பின்பற்றுவது என்பது இஜ்மாவை குறிக்கும். சஹாபாக்களை பின்பற்றுவது என்றால் முதல் விஷயம் ஒன்று சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம் என்ன, அலிஜ்மா. அலிஜ்மானா சஹாபாக்கள் அனைவரும் ஒரு கருத்தில் ஒருமித்து வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன விஷயத்தை சொல்கிறாங்களோ அதை கட்டாயமாக எடுக்கணும், அதில் முரண்படவே கூடாது. அப்படி ஒருத்தன் முரண்படுறான்னா சபீல் மீனுக்கு முரண்படுறான், அவனை குறித்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இப்போ சஹாபாக்கள் ஒருமித்த கருத்தில் எதெல்லாம் வந்தாங்க, அபுபக்கர் சித்திக்கிறதோட கிலாஃபத்தில் வந்து வந்தாங்க, அவங்கள ஹலீஃபாவாக ஏற்றுக்கொண்டதில் வந்தாங்க, யாரெல்லாம் ஜக்காத் என்ற கடமையை வந்து தர மறுக்கிறாங்களோ அவங்கள எதிர்த்து போர் செய்யலான்றதில் சஹாபாக்கள் இஜ்மாவாக வந்தாங்க. அதே மாதிரி குரான் வந்து தொகுக்கப்பட்ட இந்த விதத்தில் தொகுக்கப்பட்ட முறையில் சஹாபாக்கள் அனைவருமே ஒருமித்த கருத்தில் வந்தாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன, சஹாபாக்கள் அந்த விஷயத்தை நம்ம எடுப்பது பின்பற்றுவதை குறிக்கும் அப்படின்றது தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள் அஸ்மா சிஃபாத்தில் சஹாபாக்கள் நேரடியாக தான் நம்ம சொன்னாங்க, அதை தஹரீஃப் செய்யக்கூடாது, மாற்று பொருள் தரக்கூடாது, மறுக்கவும் கூடாது, வியாக்கானும் கொடுக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும்னு சொல்லக்கூடாது என்பதை குறித்து சொன்னாங்க. அதை நம்ம என்ன செய்கிறோம், இதில் அவங்க அனைவருடைய இஜ்மா இருக்குது. இப்போ இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், அவங்கள பற்றி பிடிக்க வேண்டும். அடுத்து பாருங்கள் சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுப்பது என்று சொன்னால் மூன்றாவது ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் அல் இஜ்மா உஸ் சுகூத்தி, மறைமுகமான இஜ்மா. மறைமுக இஜ்மான ஒருமித்த கருத்துக்கு வர்றது, எல்லாரும் ஒரே கருத்தில் வந்துடுறது, முஸ்தைதாக இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு கருத்தில் வர்றது. இப்போ அல் இஜ்மா சுக்கூத்தினா மறைமுகமாக அனைவருமே ஒருமித்த கருத்துக்கு வர்றது. அது எப்படி, உதாரணத்திற்கு சஹாபி ஒரு கருத்தை சொல்லுவாங்க, அந்த கருத்தை மற்ற சஹாபாக்கள் மத்தியில் பரவலாக போகும், போயிருந்தும் கூட அதை யாருமே எதிர்க்கலன்னு சொன்னால் எல்லாரும் அந்த கருத்தை கேட்டுட்டு அதை ஆமோதிக்கிற மாதிரி இருக்காங்க, யாருமே எதிர்க்கலை, எங்கேருந்து எதிர்ப்பு வரலன்னு சொன்னால் அப்படிப்பட்ட அந்த சஹாபியுடைய கூற்றுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அல் இஜ்மாவு சுகூத்தி, மறைமுகமான இஜ்மா, மறைமுகமான ஒருமித்த கருத்துன்னு வாங்க. இதற்கு ஒரு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புகாரியில் 4538 நம்பர் ஹதீஸ், அந்த ஹதீஸை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அல்லாஹ் குரானில் தெரியப்படுத்துகிறான் சூரத்துல் பக்ராவில் அயவத்து அஹதுக்கும் அந்த தக்குனலஹு ஜன்னத்துல், அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான், உங்களில் ஒருவருக்கு வந்து நீரோடைகள் அதே மாதிரி பேரிச்ச தோட்டங்கள் ஒருவருக்கு இருப்பதை விரும்புகிறார்கள் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் கேட்குறான். இந்த வசனத்தை குறித்து உமர் ரதியல்லாஹு சஹாபாக்களுடைய சபையில் கேட்குறாங்க, இந்த வசனம் யாரை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி. அப்போது சஹாபாக்கள் சொல்கிறாங்க அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்,
உடனே உமர் தான் கோவம் வருது. ஒரு வசனம் தப்பட்டி கேட்டா தெரிந்தா தெரிஞ்சுன்னு சொல்லுங்க, இல்லையா இல்லைன்னு சொல்லுங்க. இது என்ன பதில்? என்ன ஒண்ணு அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, உமர் ரதியல்லாஹு அவர்களே அமீர் முஃமினீனே, இந்த வசனம் வந்து ஒரு மனிதனுடைய அந்த செயலை பத்தி பேசுது. என்ன செயல் என்று கேட்கும்போது சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய செயல். இந்த செயலான உமர் தான் கேட்கறாங்க, என்ன செயல்? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், அந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவனாக ஒரு செல்வந்தன் இருந்தான். திடீர்னு என்னாச்சு, ஷைத்தான் அவனை அல்லாஹ் அனுப்பினான். அனுப்பினதுக்கப்புறம் பாவங்களை செஞ்சு அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அதனால் அவனுடைய அமல்கள் அனைத்தும் வீணாகி விடுகிறது, அவனை பற்றியான்னு கேட்குறாங்க. ஆமாம். அப்போ இந்த விஷயத்தை கேட்கும் போது இது சஹாபாக்கள் மற்ற எல்லார் முன்னும் கேட்குறாங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இதை அமைதியாக கேட்குறாங்க, யாரும் இதுக்கு மாற்று கருத்து தெரிவிக்கிற. இப்போ இதுக்கு பேர் தான் என்ன, மறைமுகமான இஜ்மான்னு சொல்லுவாங்க. அடுத்து நான்காவது, சஹாபி ஒரு கருத்தை சொல்லுவாங்க, அந்த கருத்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துதா இல்லையா என்கின்ற விபரம் இல்லை. ஆனால் அந்த கருத்துக்கு எதிராக ஒரு கருத்து வரலன்னு சொன்னால் இந்த சஹாபியினுடைய கூற்றை ஆதாரமாக எடுக்கிறதா இல்லையா என்பதில் அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. இதில் கூட பார்த்தீங்கன்னா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா மஜ்முல் ஃபதாவால சொல்கிறாங்க, இமாம் அபூனிஃபா ரஹிமஹுல்லா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் அஹமத் ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய ஒரு கவுல், ஒரு கூற்று என்னன்னு சொன்னால், சஹாபி ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்து மக்கள் மத்தியில் பரவுச்சா இல்லையான்னு விவரம் தெரியல, ஆனால் மாற்று கருத்து யாருமே சஹாபாக்கள் தெரிவிக்கலன்னு சொன்னால் அப்படிப்பட்ட அந்த சஹாபியினுடைய அந்த கருத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறாங்க, தெரியப்படுத்துகிறாங்க. சில பேர் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரியாதனால, விளக்கங்களை தெரியாதனால தான் சில பேர் இந்த மாதிரி விஷயங்களை போட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க, குழப்பிக்கிறாங்க. அடுத்த ஐந்தாவது கடைசி விஷயம் சொன்னேன், சஹாபி ஒரு கருத்தை சொல்கிறாங்க, அந்த கருத்துக்கு மாற்றமாக இன்னொரு சஹாபி ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா இதில் யாருடைய கருத்து குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் என்ன, சஹாபாக்களை பின்பற்றுவது அவங்களுடைய கூற்றுன்னு சொன்னால் அதுக்கு இதான் அர்த்தம். ஃபஹமு சலஃப்னு நம்ம சொல்கிறோமே, ஃபஹமு சஹாபான்றமே, சஹாபாக்களுடைய புரிதல்ன்றமே, அது இந்த அம்சங்களை தாங்கியது தான். ஒன்று, ரசூல்லா சொன்ன அந்த ஃபீ ஹுக்மில் மர்ஃபு மர்ஃபுடைய அந்த ஹதீஸ் தரத்து கீழே வந்துடும். ரெண்டாவது, இஜ்மான்ற அந்த தரத்துக்குள்ளே வந்துடும். மூன்றாவது, அல் இஜ்மாவு சுக்கூத்தி மறைமுகமான இஜ்மாவுக்குள்ளே வந்துடும். நான்காவது, ஒரு சஹாபி ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க, அந்த கருத்து மக்கள்கிட்ட பரவுச்சா இல்லைன்ற விவரம் தெரியல, ஆனால் யாரும் மாற்று கருத்து தெரிவிக்கலை. இதுவும் ஆதாரம் என்பதில் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஒரு கருத்தில் இருக்கிறாங்க. அடுத்து ஐந்தாவது, சஹாபி ஒரு கருத்து சொல்லுவாங்க, வேறொரு சஹாபி அதற்கு மாற்றமாக எதிராக ஒரு கருத்தை சொல்லுவாங்கன்னா யாருடைய கருத்து குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமாக அறிஞர்கள் காட்டுறாங்களோ அதை என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் என்ன, சஹாபாக்களை பின்பற்றுவது, அதாவது ஃபஹ்மு சஹாபா என்று சொன்னால் அதனுடைய விளக்கம், அதுக்கான வகைகள் என்பதை நாம் விளங்கிக்கலாம். அடுத்து கடைசியாக நான் முடித்துக்கொள்கிறேன், ஐந்தாவது ஒரு விஷயம், இன்றைக்கி மன்ஹஜ் சலஃபை வந்து எதிர்க்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதை வலிகேறுன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில வாதங்களை வைக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மன்ஹஜ் சலஃபை பற்றி ஒருவர் பேசுவதாக இருந்தால் என்ன செய்யணும், இந்த வார்த்தையை இந்த மன்ஹஜை யாரெல்லாம் பேசியிருக்கிறாங்கன்றதை பார்க்கணும். இப்போ உதாரணத்திற்கு யாராவது நம்ம பகுதியில் ஒரு கூட்டம் ஒரு அமைப்பு மார்க்கத்தின் பெயரால் ஒரு வழிகேடை செய்யாமல் நம்ம என்ன செய்வோம், இந்த வழிகேடு நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, இதை யார் தெரியுமா உங்களுக்கு முன்னாடி சொன்னது, ஹவாரிஜிகள் சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு முன்னாடி மோத்தசில அந்த கூற்ற சொன்னாங்க, அதைத்தான் நீங்கள் எடுத்து சொல்கிறீங்கன்னு நம்ம சொல்லுவோம். யார் முன்னாடி சொன்னாங்களோ அவங்களோட தொடர்பு படுத்துவோம். எதுக்கு, தவறான விஷயத்துக்கு. மன்னர் செலஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேச போகிறீங்கன்னா என்ன செய்யணும், இதை பற்றி இஸ்லாமிய உம்மத்தில் என்ன பேசப்பட்டிருக்கு, இஸ்லாமிய நூல்களில் ஹதீஸ் கிரந்தங்களில் தஃப்சீர் நூல்களில் இதை பற்றி என்னெல்லாம் பேசப்பட்டிருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். இது எதையுமே பார்க்காம ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மன்னஜை பற்றி சொல்கிற மாதிரியும் இது வேற எங்கேயுமே உலகத்தில் இல்லாத மாதிரியும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, மன்னஜ் சலஃபுக்கு நாங்கள் மறுப்பு கொடுக்குறோன்ற பேரில் கிணத்து தவளைகளாக இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இவன் ஆலிம் இப்படி சொல்லிட்டாரு, அந்த ஆலிம் இப்படி சொல்லிட்டாரு, சஹாபியுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் எடுக்கலான்றாரு, இன்னொருத்தர் எடுக்கக்கூடான்றாரு, ஒருத்தர் அவசியம்ன்றாரு என்று என்ன செய்கிறாங்க, புரியாமல் பேசி கொண்டிருக்காங்க. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த வகைகள், சஹாபாக்களுடைய கூற்றுகளில் எதெல்லாம் அந்த ஹதீஸுடைய தரத்து கீழே வந்துருமோ, ரசூல்லா சொன்னாங்கன்னு வருமோ அதை அவசியமாக எடுக்கணும். இஜ்மா என்பதையும் அவசியமாக எடுக்கணும், இஜ்மா சுக்கூத்தியும் எடுத்துக்கணும், எல்லாம் ஒரு கருத்தில் வர்றாங்க. அடுத்ததா சஹாபி ஒரு கருத்து சொல்கிறாங்க, அது வந்து மக்கள்கிட்ட போயும் மாற்று கருத்து வரலன்னா அதை எடுக்கிறதா இல்லையான்றதுல கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் முன்னாடி சொன்ன மூணு விஷயத்துலையும் எடுப்பதில் ஒரு கருத்துக்கு வர்றாங்க. இப்போ இந்த மாதிரி அம்சங்கள்லாம் அதில் இருக்குது. இது எதுவுமே தெரியாமல் மன்னர் சலஃப்னா என்னன்னு தெரியல, சஹாபா விளக்கணும் என்ன சொல்கிறோன்னு தெரியல, இந்த ஒரு சஹாபி இப்படி முரண்பட்டுருக்கிறாங்க, ஹதீஸுக்கு முரணாக இருக்காது, நீங்கள் எடுப்பீங்களான்னா
கேள்வியே முதல்ல தவறு, அணுகுமுறையே சரியான முறையில் இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இந்த விஷயங்கள் மூலமாக சஹாபாக்கள் விளக்கணும்னா என்ன, ஃபஹ்மு சஹாபானா என்ன, தனிப்பட்ட ஒரு சஹாபியுடைய கருத்துனா என்ன, அதை எடுக்கிறதுல அறிஞர்கள் மத்தியில் என்ன இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் சஹாபாக்கள் ஒரு கருத்தை சொல்லி அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால் அதை கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் சபீல் முஃமினுடைய பாதை, அதற்கு முரண்படவே படக்கூடாது என்பதில் அனைத்து அறிஞர்களும் ஒரே கருத்தில் இருக்கிறாங்க என்பதை நாம் அறியலாம். ஆகவே நம்ம எந்த விஷயத்தை சொன்னோமோ அதை சரியான முறையில் விளங்குவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.